அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி இருக்கும், மறுபடியும் பௌர்ணமி. நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 9:30 பஸ் எதுவும் இல்லை, ஒரே ஒரு பஸ் தான் எங்கள் ஊருக்கு சரஸ்வதி. ஏறி உட்காந்தேன் ஒரு அரை மணி நேரம், பசி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஓடி போயிட்டு ரெண்டு பஜ்ஜி ஊட்டி நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி உட்காந்தோம். பஸ் 9 மணிக்கு இருக்குன்னு சொன்னாங்க. 9 மணி வச்சுக்கும் எப்படி வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு வெளில போயிட்டு தொடையூர் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தேன். பஸ்ல ஏறி உட்காந்தேன், காலையில் நலஞ்சு டயர்டா, ஸோ தூக்கம் வந்துச்சு. ஜன்னலை சாஞ்சிக்கிட்டு பே அப்படின்னு தூங்கிட்டு இருந்தேன். பாயெலாம் திறந்து போட்டு அசிங்கமாக தூங்குவோம்ல, அது மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி பஸ் ஸ்டார்ட் பண்ண சவுண்ட் மணி தான் கேட்டுச்சு. அதையும் தாண்டி நான் தூங்கிட்டு இருந்தேன். கையில் இருந்த பேக் எடுத்து கூட பேகை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தோம். அப்போ பஸ்ஸில் ஏறிடும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லவே முடியல. 10 வருஷமாக விடுக்கலாம், ஒரு 6 வருஷமாக 10 வருஷம் மொத்த டைம் நான் பார்த்துருப்பேன் அந்த பொண்ணு. மேபி ஃபஸ்ட் லெவல் கூட சொல்லலாம், சொல்லவே முடியல. உள்ளூர் தான் சொல்லான்னு பக்கத்தில் போவோம், பயம் நெஞ்சு திக்கு திக்குங்கோ, தூக்கி தூக்கி அடிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூங்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பொண்ணு ஏற மாட்டேன்ச்சு, பின்னாடி சீட்டில் உட்காந்த மாட்டேன்ச்சு. நான் எங்கள் அம்மா முன்னாடி சீட்டு, அந்த பொண்ணு பின்னாடி சீட்டு. பாலக்கடை பஸ் வந்துச்சு, தூக்கம் லைட்டாக கலைஞ்சி, பின்னாடி ஏதோ ஒரு முகம், எங்கேயோ பார்த்த முகம், அடிக்கடி டெய்லியும் பார்க்குற முகம், பல வருஷமாக சொல்லணும் அப்படின்னு எங்கிட்டு இருக்க முகம். திரும்பி பார்த்தேன், அந்த பொண்ணு தூக்கம் கலைஞ்சிருச்சு. மேலே ரெட் லைட் எரியுது, மேலே பஸ்ஸுக்கு மேலே கரெக்டாக ரெட் லைட், அந்த ஷேடோ விழுவுது. அந்த பொண்ணு மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக, அந்த ஒர்க் முடிச்சு டயர்டில் வந்தால் வந்து உட்காந்து வந்தால் அவளோட இயற்கையாகவே அவளோட நிறம் மஞ்சள் கலராக இருக்கும், மஞ்சள் நிற தெய்வதை. பின்னாடி உட்காந்து என் கண்ணு அவள் முகத்தை விட்டு வேறு எங்கேயுமே போகல. அவள் நான் பார்க்குறது அவள் பார்க்குறாளா இல்லை பார்க்காத மாதிரி அடிக்கிறாளான்னு தெரியல. அப்படியே உட்காந்துருந்தா, உட்காந்துக்கிட்டே வந்தா, கூட இருக்கவங்கள்ட்ட என்னமோ பேசிக்கலாம் வந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். அவள் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, எங்கள் அம்மா திட்டினாங்க, ஏன்னா பின்னாடி திரும்பி திரும்பி சும்மா சும்மா அந்த பொண்ணையே பார்த்துருக்குன்னு சொல்லி. எங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறது, இதான் உன் மருமகளா ஆகணும்னு நினச்சேன், ஆனால் போயிட்டு சொல்ல முடியல அப்படின்னா சொல்கிறதா. திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அவள் தூங்கிட்டா. டயர்ட்னஸில் மூக்கு மேலே வரல வச்சு நான் பார்க்கக்கூடாதுன்னு அவன் முகத்தை மறைச்சிட்டா என்னன்னு தெரியல. தூங்கிட்டு இருந்தா அவ்வளோ ஒரு அழகு, பார்த்துட்டே வந்தேன். மஞ்சள் நேரத்தில் மஞ்சள் நிற விதை மேலே அந்த ரெட்லிட் ஷேடோ கொதுக்கும். மணி ஊத்தின படத்தை கண்ணால் பக்கத்துலேருந்து பார்க்குற மாட்டேங்குச்சு, அவ்வளோ ஒரு அழகி. தூங்கிட்டே வந்தா நகலாபுரம் வந்துச்சு, மேலே கரெக்டாக பாட்டு ஓடிட்டுருக்கு. கார்காலம் மலைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாய் அப்படின்னு சொல்லி. சமக்குளூர் மழை வேறே பெஞ்சிட்ருக்கு, அந்த வார்த்தையை நான் அவகிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. காதோரத்தில் அந்த பாட்டு, கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு, என்னோட காதலை சொல்லவே முடியல. என்ன பண்ணுறது, ஒரே பதற்றம், பஸ் போயிட்டே இருக்கு. அடைக்க முடியும் வந்துச்சு பஸ், அப்போது அவள் முழிச்சா, அவள் தூக்கம் முழிச்சிச்சு. கழுத்தில் போட்டிருந்த மஞ்சள் கருப்பு கலந்த ஒரு பாசு, அவள் மஞ்சள் நிறத்தை இன்னமும் தூக்கி ரொம்ப அழகாக காட்டுற மாட்டோம். கனகாம்பர இதழில் இருந்து வாய் பிரிஞ்சு கண்ணுக்குள்ளே உன்னை கண்ணம்மா, அந்த பாட்டை அவளோட கனகாம்பர இதழில், கனகாம்பர கலரில் இருக்க இதழில் இருந்து பார்த்தான். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா சொல்லி அடுத்த வார்த்தை. அவள் லிப்ஸை பார்த்ததுக்கப்புறம் நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நானும் பாடினேன்.
எல்லாம் சொல்லணும்னு ஆசை, சொல்லவே முடியல. தூக்கத்தை கலைக்கிட மாட்டோம். அவளோட பூ மாட்டம் இருக்க விரல் எடுத்து அவள் தலையெல்லாம் சீவினா. சும்மா கலைஞ்சி இருந்தத நான் பார்க்குறேன்னு தெரியுதா தெரியலையா, இல்லை நான் பார்க்கறத சரியா ஃபீல் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகம் உசுலிச்சா. நான் என்ன பண்ண தெரியாமல் திரும்பிக்கிட்டேன். ஒவ்வொரு நிமிஷம் பஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இறங்குற வச்சும் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நச்சக்கன் வாங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன இல்லை, எப்படா கீழே இறங்கலான்னு சொல்லி இறங்கி போனா. நானும் கீழே இறங்கி படிக்கட்டில் நின்று வாட்ச் பண்ணேன். போயிட்டே இருந்தா இறங்கி போகலாமா அவள் வீடு வச்சுக்கோமான்னு பார்த்தேன். அம்மா கூட வந்தாங்க. என்ன பண்ணு தெரியல, எத்தனையோ நாள் அவள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டுருக்கு. அந்த நாளும் போயிடுச்சு. இனிமேல் சொல்ல முடியுமா, சொன்ன திட்டுவாளா இல்லை அடிப்பாளா இல்லை ஏற்கனவே ஒருத்தன பண்ணுவாளா என்னன்னே தெரியல. அவளை பார்த்து 10 வருஷம் அவளை உன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 வருஷம் இன்னும் சொல்ல முடியல. இவளுக்கு அப்புறம் நிறைய காதல்கள் வந்துருச்சு, வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இவளோட காதல் மட்டும் இன்னமும் அப்படியே நிற்குது. நான் மட்டும் லவ் பண்ணுறேன்னு தெரியல. சொல்லணும் சொல்லிடுவேன் நம்புறேன். அவ்வளோ ஒரு அழகி, நல்ல பண்ணிட்டேன். வார்த்தைகள் கேடுதோ மனம் வருடங்கள் வழிந்தோட